அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பாம்பென்றால் படையே நடுங்கும் என்பார்கள் நாமெல்லாம் ஒரு தலை நாகத்தை பார்த்தாலே பயந்து நடுங்கி ஓடிவிடுவோம் அதே நேரம் ஐந்து தலை கொண்ட நாகம் நம் முன்னால் வந்து நின்றால் இதயமே வெடித்து போய்விடும் ஆனால் ஐந்து தலை நாகம் உண்மையில் உள்ளனவா இதுவரை யாராவது ஐந்து தலை நாகத்தை பார்த்துள்ளார்களா சமூக வலைதளங்களில் ஐந்து தலை கொண்ட பாம்புகள் இருப்பது போல படங்கள் வருகிறதே அதெல்லாம் உண்மையா என பல கேள்விகள் நம்முன் முன் எழுகின்றன அதற்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம் புராணங்களில் கூட ஐந்து தலை கொண்ட நாகங்கள் பற்றி சொல்லியுள்ளார்கள் புராணங்களில் விஷ்ணுவின் படுக்கையாக இருக்கும் ஆதிசேசனுக்கு ஆயிரம் தலைகள் என்றும் ஒரு சில இடங்களில் ஏழு தலைகள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் ஐந்து தலைநாகங்கள் என்பது ஒரு கற்பனையின் உருவமே பிறகு எதற்கு புராணங்களில் ஐந்து தலைநாகங்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட விஷயமே ஆகும் அதாவது ஒரு மனிதனுக்கு கண் காது மூக்கு வாய் மெய் என்ற ஐம்புலன்கள் உள்ளது இந்த ஐம்புலன்களும் தீய வழிகளில் ஈடுபடும்போது மனிதர்கள் விசம் காக்கும் நாகம் போல துன்பத்திற்கு ஆளாவார்கள் எனவே ஒரு மனிதன் ஐம்புலன்களையும் அடக்கி நல்வழியில் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வில் வசந்தம் வீசும் இதை மனிதர்களுக்கு உணர்த்தவே புராணத்தில் ஐந்து தலை நாகத்தை சொல்லியிருப்பதும் சிவன் கழுத்தில் ஐந்து தலை நாகத்தை அணிந்திருப்பதும் விஷ்ணுவின் பாம்பு படுக்கையும் ஆகும் அதனால் ஐந்து தலை நாகம் என்பது முழுவதுமே ஒரு கற்பனை ஆனால் இயற்கையின் விளையாட்டால் இரண்டு தலையுள்ள நாகம் வேண்டுமானால் அரிதினும் அரிதாக எங்கேயாவது இருக்கக்கூடுமே தவிர ஐந்து தலை நாகம் என்பது ஒருபோதும் கிடையாது பிறகு சமூக வலைதளங்களில் ஐந்து தலை நாகம் என்று ஒரு புகைப்படம் வெளியாகிறதே என நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது நாம் பயன்படுத்தும் போட்டோஷாப் மூலமாக ஐந்து தலை என்ன ஆயிரம் தலையுள்ள பாம்பையும் நம்மால் உருவாக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி